நீதிமொழிகள் 12 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:3. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். ஒரு மனுஷன் நிலைவரப்படணுமா இருந்தா அவன் நீதிமானா இருக்கணும். துன்மார்க்கனாய், துன்மார்க்க சிந்தையோடு, அக்கிரம சிந்தையோடு அவன் வாழுவானாய் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய செயல், அவனுடைய குடும்பம், அவனுடைய வேலை நிலைவரமற்றதாய் காணப்படும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். உனக்குள் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜெபம் கேட்கப்படணுமா இருந்தா நமக்குள் அக்கிரம சிந்தை, துன்மார்க்கமான சிந்தை, பாவமான சிந்தைகள் இருக்கவே கூடாது. யாரையா நிலைவரப்படுவான், யாரை அசைய மாட்டான், யாருடைய வேர் அசையாது. சேர்ச்சுக்கு வார வேண்ட வேர் அசையாது அப்படியா? சேர்ச்சுக்கு வந்தா வேர் அசையாது அப்படியா? நோ, நீ சேர்ச்சுக்கு வந்தாலும் சரி வரலாற்றையும் சரி, நீ நீதிமானாய் வாழ்ந்தால் நீதிமான்களுடைய வேர் அசையாது. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? அசையாது என்று சொன்னா அசைய வைக்கிற சோதனைகள் நீதிமானுக்கு வரும். நீதிமானுக்கு அந்த சோதனைகள் வரும் பொழுது அந்த நீதிமான் அசையாமல் காணப்படுவான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான்கள் பனைய போல் செழித்து ஓங்குவார்கள். நீதிமான் தழைத்து ஓங்குவான், நீதிமான் செழிப்பான், நீதிமான் துளித்து எழும்புவான். எல்லாம் சரிதான் பிரதர், இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் நீதிமானுக்கென்றொரு சோதனை வரும். நீதிமான்களுக்கு சோதனை வரும், அசைய வைக்கிற தன்மைகள் ஏற்படும். ஆனால் ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுடைய வேர் அசையாது. கரம் இருந்தா மட்டும் அப்படி நீதிமானுடைய வேர் அசையாது. சிஸ்டர், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வரட்டும், உங்களுக்கு என்னதான் துன்பம் வரட்டும், உங்களுக்கு என்னதான் சோதனை வரட்டும், எல்லா வகையிலையும் எல்லா பக்கத்தாலையும் நெருக்கம் வரட்டும், ஒன்றை மட்டும் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 12:3 சொல்லுது, நீதிமானுடைய வேரோ அசையவே அசையாது. ஹல்லேலூயா, அசையவே அசையாது. சாலமோன் சொல்லுகிறார், பிரசங்கி 2 அதிகாரம் 1 வார்த்தையை வாசிங்க. நான் என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது என்னென்றா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இப்பொழுது உன்னை துக்கத்தினாலே சோதித்து பார்ப்பேன், சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், கஷ்டத்தினாலே சோதித்து பார்ப்பேன், சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், உபத்திரவங்களினாலே சோதித்து பார்ப்பேன், சந்தோஷத்தினாலே சோதித்து. ஹலோ, நமக்கெல்லாம் உபத்திரவம் வந்தது சோதனை, தரித்திரம் வந்தா சோதனை, பணம் இல்லன்னா சோதனை, பஞ்சம் வந்தா சோதனை, லஞ்சம் வந்தா சோதனை. ஆனா இங்கே சாலமோன் சொல்லுகிறார், உன்னை எதால சோதிச்சு பார்ப்பேன், சந்தோஷத்தினால சோதிச்சு பார்ப்பேன். ஹலோ, சந்தோஷத்திலையும் சோதனை மறைஞ்சிருக்கிறது, மறந்துடாதீங்க. என்னது சந்தோஷம் சொல்லுங்க, சந்தோஷத்திலையும் என்ன பார்த்தேன் சொல்றேன், கண்ணை மூடிட்டு சொல்லு, சந்தோஷத்தினாலையும் சோதனை மறைஞ்சிருக்குதுன்ற மறக்காத. ஹல்லேலூயா, சந்தோஷத்திலையும் சோதனை இருக்குது பிரதர். பணம் நிறைஞ்சா அது சோதனைன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம உள்ளம் பூரிக்கிற காரியங்கள்,
நம்முடைய உள்ளம் உலக பிரகாரமான சந்தோஷம் இருக்குது. உலக பிரகாரம் இப்போ உதாரணத்துக்கு சொத்து நிறைய 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 வரும் பொழுது உள்ளம் திங்கு 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 நிறுத்துது. அல்லேலூயா 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 அல்லேலூயா, அப்போ தான் எல்லா அல்லேலூயாவும் வரும். ஆனால் பாருங்க, இப்படியே பெருகி கொண்டு போகும் பொழுது சாலமோன் சொல்லுகிறார், அந்த சந்தோஷத்துக்குள்ள ஒரு சோதனை இருக்குது, அதுக்கே அடிமையாகி அதுவே பொருளாசையாய் மாறி அந்த பணமே பண ஆசையாய் மாறி பணம் எல்லாவற்றிற்கும் உதைக்கும். விளங்கல எப்படி மைக்கல் சொல்றீங்களா? உதவும், உதவும், பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனா பெருகும் பொழுது பணம் எல்லாவற்றிற்கும் உதைக்கும். தரத்திர வர உத அவன் வர இதா உத 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 எல்லாருக்கும் உத. இதான் யாரு? நீ யாரைய? ஆறடி புதையில் தாக்கப்படக்கூடிய ஒரு அழுகல் மண். நீ யாரு? இப்போ சந்தோஷத்துக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? சோதனை. இன்பங்களினால் உன்னை சோதித்து பார்ப்பேன், சந்தோஷத்தினால் உன்னை சோதித்து பார்ப்பேன். இது சொல்றது யாரு? ராஜா சாலமோன் ராஜா. அவர் சொல்றார், உன்னை சந்தோஷத்தினால வா. எப்படி வா? வா இப்பொழுது உன்னை, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து, சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன். இன்பத்தை அனுபவி என்றேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதோ இதுவும் மாயையா இருந்தது, இதுவும் எம்டி பாக்கெட்டா மாறிச்சு. அல்லேலூயா. இதுவும் காணல் நீராய் மாறிவிட்டது, இதுவும் மாயையே. அந்த சந்தோஷத்துல ஒரு சோதனை இருக்குதே, அந்த இன்பத்துல சோதனை இருக்குதே. எல்லாரும் துன்பத்தை பார்த்துதான் சோதனை 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 என்றான், எல்லாரும் உபத்திரவ பார்த்துதான் சோதனை 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 என்றான், எல்லாரும் இல்லாமைய பார்த்துதான் எனக்கேன் இந்த சோதனை, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்ந்தேன், ஒன்றுமே இல்லையப்பா, இதுதான் சோதனை என்று சொல்றியே. ராஜா சொல்லுகிறார், சாலமோன் ராஜா சொல்லுகிறார், ஐயா துன்பம் மட்டுமல்ல, கஷ்டம் மாத்திரமல்ல, உபத்திரவம் மாத்திரமல்ல, பணம் மாத்திரமல்ல, என்ன சோதனை? இன்பங்களினாலே உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன். அப்படின்னா சந்தோஷத்துல சோதனை இருக்குது. ஹல்லேலூயா. நேற்று ஒரு தம்பி என்னோட காய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது நல்லா சிரிச்சார். நானும் ஜோக் விட்டேன், அவரும் ஜோக் விட்டான், நானும் ஜோக் விட்டான், அவரும் ஜோக் விட்டான், எல்லாம் சிரிச்சு போட்டு கடைசியில் சொல்லிட்டு போனான், நல்லா சிரிச்சிட்டோம், யாரோ கல்லறிய போராடுகள் போல சேர்ச்சுக்கு அப்படின்னு. ஏன்னா சிரிச்சா என்னவா சோதனை வருமா? ஹல்லேலூயா. ஐயா அவன் சொன்னதுல ஒரு உண்மை அடங்கி இருக்குது. என்னன்னா அந்த சந்தோஷத்துக்குள்ள ஒரு சோதனை இருக்குது என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். லிசன், சந்தோஷம் உலக பிரகாரமான சந்தோஷம், உலக பிரகாரமான இன்பங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒரு சோதனைய பிசாசு நமக்கு வச்சிருக்கிறான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தர் அவை யாவற்றி நின்றும் அவனை என்ன செய்வாரா? விடுதலையாக்குவார். அது மாத்திரமல்ல, சந்தோஷம் பெருகும் பொழுது கூடி அநேக சந்தோஷத்துக்குள்ள ஒரு சோதனையும் அடங்கி இருக்கிறது. சந்தோஷத்தினாலேயே அநேகர் மேட்டிமை அடைந்து, சந்தோஷமான வாழ்க்கையினாலே அநேகர் மூடர்களாய் மாறி சந்தோஷத்தையே தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்களே, அங்கே ஒரு மாயை காணப்படுகிறது, அங்கே ஒரு மாயை காணப்படுகிறது. வாழ்க்கையில இன்பமும் வரணுமா துன்பமும் வரணுமா அப்போதான் டேஸ்ட் அரைக்குமா மாட்டுவானு நான் சொல்லட்டேன். இன்பம் வருதோ துன்பம் வருதோ அது டேஸ்ட் இல்லை. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை ராஜரிகம் பண்ணுகிறது தான் ருசிகரமாயிருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், திடீரென்று பார்த்தீங்கன்னா
அன்றைக்கு பார்த்தா ஒரு முஸ்லீம்காரன், ஒரு இஸ்லாமியக்காரன், நல்ல பணக்காரன், கோடீஸ்வரன், அவனுக்கு என்ன நடந்துன்னு தெரியாது. அப்படியே கிடு 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 கிடுன்னு தண்ணிக்குள்ளே இறங்கி போய் அப்படியே செத்துட்டான். ஒரு இஸ்லாமிய சகோதரன், நிறைய காசு இருக்குது, ரொம்ப நிறைய காசு, கோடீஸ்வரன், அப்படியே இறங்கிட்டு போய் தண்ணிக்குள்ள அப்படியே சும்மாவே நடந்து போய் அப்படியே செத்து போயிட்டான். பாருங்க, வேன் அது இது இல்லாத எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே போய் செத்துட்டான். அவனுக்கு என்னவோ ஒரு சோதனை வந்துட்டு சில நேரம் பாயிடா பாயிடா பாயிடான்னு. எனக்கு வேணிய காண்ட ஒரு அக்கா இருக்கிற, அவரு ஒரு டாக்டர் அக்காவை தெரியும். அவ ஒரு முறை என்ன செஞ்சிட்டான்னா, இந்தியாவில் படிக்கும் பொழுது காலேஜில் ஒரு சத்தம் கேட்டுதான். அந்த சத்தம் யாருன்னா, ஒரு சகோதரி கீழே இறந்து கூப்பிட்றா, பாயிடி பாடி அப்படின்னு. இவைக்கு படித்த டென்ஷனோ படிக்காத டென்ஷனோ என்ன தெரியாது, அப்படியே மேலே இருந்த மாதிரி குதிச்சிட்டான், இடுப்பு உடஞ்சிச்சு. ஏன்னா இதை சொல்றேன்டா, சில நேரங்களில் சத்தங்கள் கேட்கும், அவசரப்பட்டு என்ன செய்திருவோம், நடந்துருவோம், ஜம்ப் பண்ணிட்டா, அவன் ஜம்ப் பண்ணிட்டா. அப்படியே என்னோட சுவாரஸ்யமா கதைச்சு கொண்டே இருந்தா அப்படியே உடஞ்சிச்சு. ஹலோ, இன்பங்கள்ல கூடி சந்தோஷமாக தான் அந்த சகோதரி கூப்பிட்டான். கீழே இருந்து பாடி குயிக் அண்ட் வாடி அப்படின்னு கூப்பிட்டான். ஸ்டெப்ஸால் இறங்குறதுக்கு பதிலாக குறுக்கு வழி பாவிச்சு அப்படி தான் வேற சிஸ்டர் உடஞ்சிடும். இன்னைக்கு அநேக பேர் குறுக்கு வழி என்ன செய்கிறாங்க, பாவிக்கிறாங்க. இன்பங்களை குறுக்கு வழியால் எடுத்தா கூட எல்லாம் உடஞ்சிடும். சந்தோஷத்தை குறுக்கு வழியால் எடுத்தா என்ன செய்யும், உடஞ்சிடும். திடீரெனாவே அப்படியே அள்ளி எடுத்துட்டு அப்படியே ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அப்படியே அங்கே கொண்டு போய் கட்டி எடுத்து எல்லாத்தையும் கட்டி சேஃபாக்கி கொண்டு வந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் சொல்கிறார், இன்பங்களினால் சந்தோஷத்தினால் உன்னை சோதித்து பார்ப்பேன். 1 கொரிந்தியர் 10:13 சீக்கிரமாய் வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, உங்களுக்கு நேரிடவில்லை. யாராவது இதுக்குள்ள எழுப்பி சொல்லலாமா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை மீறி ஒரு சோதனை எனக்கு வந்துச்சுன்னு சொல்லலாமா? நானும் சொல்ல முடியாது, நீயும் சொல்ல முடியாது. மனுஷனுக்கு வரக்கூடாததெல்லாம் எனக்கு வந்துட்டு பிரதர் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து காட்டுங்க. யாரோ உயர்த்த முயற்சி செய்யற போல இருக்குது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் சோதனையை அனுமதித்தாலும், நீ சோதிக்கப்படுகிறது அவருக்கு தெரிந்திருந்தாலும், அதை தாங்கத்தக்கதான பலன் கிருபைகளை உனக்கு தந்து, அந்த கண்ணியில், அந்த சோதனையில், அந்த கண்ணியில் எப்படி நான் ரெண்டு சொன்ன, எது எது எது, கண்ணியில், 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 ஹல்லேலூயா. கண்ணியமா உன்னை தப்பு விப்பார் தம்பி. ஹல்லேலூயா.
கரம் இருந்தா மட்டும் தட்டு. இதை முன்னமே நீ செய்திருக்கலாம் தானே, நான் சொல்லிதான் செய்யணும். அப்படி என்ன கண்ணில பிடிப்பட விருப்பம் இல்லை, கண்ணில பிடிப்பட விருப்பமோ? ஆண்டவர் ரெண்டுக்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டுக்கு மாத்திரமல்ல, உனக்கு என்னென்ன சோதனை இந்த உலகத்தில் வருதோ அத்தனை சோதனைக்கும் தப்புவிக்கிறதுக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதுமானவர். பிரதர், சோதனை வந்து கொண்டே இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்றியா? சோதனை வராது வரமாட்டாது என்று பைபிள் எங்கேயாவது இருந்தா காட்டுனக்கு. சோதனை எங்கேயாவது இருந்தா காட்டு, எங்கேயாவது இருந்தா காட்டு. சோதனை வராது, சோதனை வராது என்று எங்கேயாவது இருக்கா? எனக்கு தெரியாது. சில வேளையில நீங்க வாசிச்சிருக்கலாம், வேத பண்டிதர்கள் மேதாவிகள் இருந்தால் சொல்லலாம் இல்லையா, சோதனை வரமண்டா இருக்கு சிஸ்டர் லியோனி சிஸ்டர், வருமா? அப்பா முழுசி போட நினைக்க இதே சோதனையா இருக்குது. சோதனை வரும், துன்பம் வரும், வேதனை வரும், உபத்திரவம் வரும், ஆனால் சந்தோஷமும் வரும். அத்தனையிலையும் என்ன இருக்கு தெரியுமா தம்பி? சோதனை இருக்குது. அத்தனை சோதனையிலையும் கர்த்தர் நம்மை காப்பாற்ற மாட்டார் என்றாக்கள் கையெழுத்தி காட்டுங்க. அத்தனை சோதனையில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஏனா நீதிமானுடைய வேர் கண்மலையின் கீழ் என்ன செய்திருக்குது? வேர் உண்டி இருக்குது. ஹல்லேலூயா, கண்மலைக்குள்ள இருக்குது அந்த வேரை பிடுங்கல. சில 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 மரங்களுடைய வேரை இப்படி 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 சின்னனாக இருக்கும் சிஸ்டர், நான் அனுபவிச்சிருக்கிறேன். சின்னனாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும். இந்த யார மாதிரி சொல்லலாம், சிஸ்டர் சாரதான ஜூலியாவை போல ஒல்லியாக இருக்கும், மரங்கள் எல்லாம் ஒல்லியாக இருக்கும். அதை பிடுங்கினா அதை பிடுங்க நினைச்சா கூட என்ன செய்யாது? பிடுங்கவே இல்லாது, பிடுங்கவே இல்லாது. அப்படியே இப்படி 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 ஆட்டி பிடுங்கவே இல்லாது. ஏன்? வேர் உறுதியா இருக்குது. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய வேர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உறுதியா இருக்கிறபடியினால எந்த காத்தடிச்சாலும், சில நேரங்களில் பெரிய 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 மரங்கள் எல்லாம், பெரிய புள்ளிகள் எல்லாம், பெரிய முதலைகள் எல்லாம் ஒரு காத்துக்கு என்ன செய்திடும்? அப்படியே சரிஞ்சிடும். ஹல்லேலூயா. நான் பண முதலைகளை பற்றி சொல்றேன், அரசியல் முதல்களை பற்றி சொல்கிறேன். காற்று அடிக்கும் பொழுது அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள், ஆனால் மெல்லவா இந்த பேதுருவை போல நாணல் புல்லு. பேதுரு சீமோன், பேதுருவன் என்ன அர்த்தம்? சீமோன் என்ன அர்த்தம்? நாணல் புல். அப்படியே காத்தடிக்கக்குள்ள இங்கே அப்படியே ஆடி, அங்கே காத்தடிக்கலாம், அங்கே ஆடி, பரதநாட்டியம் பழகாமலே ஆடி 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 எல்லாத்தையும் ஆடி. ஹல்லேலூயா. ஆனால் சோதனையில் தப்புவிக்க கர்த்தர் அந்த அந்த சின்ன மரத்தை தப்பி வச்சிடுவார். ஹல்லேலூயா. பலவீனம் தான் பிரதர், நாங்கெல்லாம் பணக்காரர்கள் இல்லை பிரதர், நாங்கெல்லாம் ஏழைகள் தான் பிரதர், பலவீனர்கள் தான் பிரதர். ஆனால் ஒரு காரியம் இருக்குது, நாங்கள் நீதிமான்க. ஹல்லேலூயா. எங்களுடைய வேர் அசையாது. ஹல்லேலூயா. எங்களுடைய வேர் அசையாது. என்ன காற்றடிக்கலாம், மழை பெய்யலாம், எதுவும் நடக்கலாம், ஆனால் நீதிமான்களுடைய வேரோ அசையாது. சொல்லுங்க, நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நல்ல பாடமாக்கிரு. நீதிமொழிகள் 12:3 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையா நீதிமான்? நீதிமொழிகள் 13:13 சொல்லுகிறது, என்ன சொல்லுது? கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். ஹல்லேலூயா. என்ன செய்வான்? கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். நீதிமொழிகள் 13:13 வாசிங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவன், ஐயா நீதிமான்கள் திருவசனத்தை அவமதிக்க மாட்டாங்க. நேரத்தோட வாசித்தான், துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலை பெறப்படான் என்று வாசித்தோம் அல்லவா? யாரு துன்மார்க்கன்?
திருவசனத்தை அவமதிக்கிறவர்கள் துன்மார்க்கர்கள். கர்த்தருடைய வார்த்தை நடா கர்த்தர், எத்தனையோ வார்த்தைகளை கேட்டுட்டா என்னடா கர்த்தர் அப்படி என்று திருவசனத்தை அவமதிக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்வாங்களாம், நாசம் அடைவாங்க, அவங்க தான் துன்மார்க்கர்கள். ஆனா யாரு நீதிமான் கேட்டா, யாரு நீதிமான் சொன்னா யார் தெரியுமா பிரதர், திருவசனம் கற்பனைக்கு பயப்படுகிறவர்களோ பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. யார் நீதிமான்கள், கற்பனைக்கு பயப்படுகிறவர்கள். கற்பனைன்னா என்ன, அப்படியே தனியே இருந்து அப்படியே யோசிச்சு, அப்படி சில நேரங்களில் நான் இங்கே ப்ரீச் பண்ணி கொண்டு இருப்பேன், நீ உண்ட வீட்டு குசலியில் நாட்டுக்கோழி வெட்டிட்டு இருப்ப. இதுதான் கற்பனை என்று நான் நினைச்சேன் பிரதர். அந்த கற்பனையை சொல்லலை, எந்த கற்பனையை சொல்றேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன கற்பனை, இந்த கற்பனை தேவனுடைய வார்த்தை. இந்த கற்பனைக்கு பயப்படுகிறவர், பத்து கற்பனை அண்டினீங்களே, பத்து கற்பனை அண்டினீங்களே, அந்த கற்பனை தேவனுடைய வார்த்தை, அது கற்பனை, கமாண்ட்மெண்ட்ஸ். இதுக்கு பயப்படுகிறவன் என்ன செய்வானா, பலன் அடைவான். பலன் அடைவான் என்று சொன்னா, பலன் அடைவான் என்ன, பலன் அடைவான், பலனடைவான், பலனடைவான் எது பலனடைவான், இன்னும் பலனடைவான் என்று சொன்னால் அவன் வேறுண்டுவான், அவன் எதுவும் அசைக்காது, அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது. ஏசாயா 54:17 சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹலோ, பலன் அடைவான் என்று சொன்னா அவன் வேறுண்டுவான், அது பலமான மரமாயிருக்கு, அது பலமான விருட்சமாயிருக்கு, அதை யாராலும் எந்த சோதனையாலும் எந்த வேதனையாலும் எந்த உபத்திரவத்தினாலும் எந்த பாவத்தினாலும் எந்த வேசித்தனத்தினாலும் எந்த விபச்சாரத்தினாலும் எந்த பிசாசின் கண்ணிகளாலும் உளத்தாட்ட முடியாது. ஏன்னா நீதிமானுடைய வேர் அசையாது. பணம் இல்லையே, நீதிமான் அசங்கிருவான் என்று பார்க்கிறான் பிசாசு, பார்க்கிறான் இவனுக்கு பணப்பற்றாக்குறையை கொடுத்து பார்ப்போம், அசங்கிருவான் அப்படி என்று பார்த்தா, இந்த நீதிமான் அசைக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், அவன் யோசிப்பான், தலையை சொல்லுவான். நீ சொல்லு, நீதிமொழிகள் 12:3 சொல்லுகிறது, நீதிமானுடைய வேரோ அசையாது. ஹல்லேலூயா. எந்த வீடு செழிக்கொடுமே, நான் நீதிமானாச்சு, இன்னும் செழிப்பில்லையே, ஓட்டையா தானே இருக்குது, இது ஒரு சோதனை. பயப்படாத, உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தார், ஓட்டை வீடா இருந்தாலும் அந்த ஓட்டைக்குள்ளால வானத்தை நோக்கிப்பார், என கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஓட்டைக்குள்ளால கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. என்ன ஜான் நித்திரையா, குட் மார்னிங், ஆ விளங்கலை, ஓட்டைக்குள்ளால கண்ணை பார்க்குறேன். அல்லேலூயா. இது பார்த்து பார்த்தே பழகிட்டுடா, இது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஓட்டை வீடா, ஓட்டைக்குள்ளால வானத்தை நோக்கி பாரு. அல்லேலூயா. கொழும்புக்கு போனா அனஷ் வந்திருக்கிறன்னு தெரியும், அவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இருக்குது. எப்பயும் நான் பார்த்துட்டு அந்த மொட்டை மாடிக்கு ஏறிடுவேன். மொட்டை மாடியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்படியே நின்று வானத்தை பார்த்தா, ஆஹா ஓஹோ, அப்படியே பார்த்திருந்து ஜபிச்சா, சிஸ்டர் தம்பி வாயத்துடடா, நான் சாப்பாட்டு கதையை கேட்கல. அல்லேலூயா. வானத்தை பார்த்தா, அங்கே பார்த்தா பாருங்க, ஒரே வசனம் தான் ஞாபகம் வரும், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன்னுடைய வார்த்தைகள் கவனமாக இருப்பதாக. வானத்தை பார்த்து அப்படி பேசினா பாருங்க, அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங். ரோட்டில் நின்ற மாதிரி வானத்தை பார்த்து அப்படி பேசினா,
அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங். கடற்கரைக்கு போய் ஒரு வானத்தை பார்த்து அப்படி பேசிட்டா அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங். ஏனண்டா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. ஹல்லேலூயா. ஓட்ட வீடு பிரதர், டோன்ட் வரி. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை வரும், அந்த ஓட்டைக்குள்ளால் வரும். ஹல்லேலூயா. அது சின்னோட்டையாச்சே, சின்னோட்டையை பெருசாக்கி போட்டு தருவார். ஹல்லேலூயா. கூரையை பிச்சு கொண்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. சின்னோட்டை பெருசாகிட்டா நீ கவலைப்படாத, தேவன் கூரையை பிச்சு கொண்டு தரப்போகிறார். ஹல்லேலூயா. கயிறு தான் மட்டும், உங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணல, கயிறு தான் தட்டுங்க. ஹல்லேலூயா. புரியுதா? நீதிமொழிகள் 14:11 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய வீடு அழியும். என்னையா என்னையா நல்லா சொல்லு. துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவர்களுடைய கூடாரமோ செழிக்கும். ஹலோ. இங்கே வீடு வேற, கூடாரம் வேற. புரியுதா? புரியுதா? வீடு வேற, கூடாரம் வேற. கூடாரம் என்ன? இங்கிலீஷ்ல அவ சொல்ற டென்ட். வீடு என்ன? ஹவுஸோ. எஸ், அவ சொல்றது கரெக்ட். பாருங்க, துன்மார்க்கர்களுடைய வீடு அழியும், செம்மையானவர்களுடைய கூடாரம் செழிக்கும். கூடாரம் என்றது அந்த அப்படிதான், கூடாரம் தான். நமக்கு இங்கிலீஷ் தான் வருது, டென்ட். அப்படி சுற்றி கட்டி அப்படி, சரியா? டென்ட் எத்தனை பேர் தெரியும் டென்ட்? அதுதான் பார்த்தேன். சரி, அதில் அந்த டென்ட் என்னது? அந்த டென்ட், டென்ட் செழிக்குமா? அது நீ செம்மையானவனா இருந்துட்டா, நீ நீதிமானா இருந்துட்டா, உனக்கு ஒட்ட வீடுதான், ஓலை வீடுதான், பெரிய ஓட்டதான், டென்டா தான் இருக்கட்டும். ஆனா நீதிமானா இருந்துட்டியனா, செம்மையா இருந்துட்டிய, என்ன சொன்னா அந்த டென்ட்டை கத்தர் தொடுவார், அந்த டென்ட்டை செழிக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு குடிசையை தொட்டா அது பங்குளவாய் மாறிவிடும். தேவன் ஒரு பங்குளவாய் தொட்டா அது அரண்மனையாய் மாறிவிடும். தேவன் ஒரு அரண்மனையை தொட்டா அது பரலோகமாய் மாறிவிடும். ஹலோ. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், துன்மார்க்கனுடைய வீடு அழியும். துன்மார்க்கத்துக்கு வாரதையும் நீதிமானுக்கு வாரதையும் உனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டுக்கும் டிஃபரண்ட் இருக்கு சிஸ்டர். துன்மார்க்கத்தினால் மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? நிலைபெறப்பட மாட்டான். அவனில் எதிலையும் நிலைச்சு நிற்க மாட்டான். துன்மார்க்கன் அவன் பெரிய பங்களா கட்டியிருந்தாலும், பெரிய அப்சியார் கட்டியிருந்தாலும், என்ன கட்டியிருந்தாலும், வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கருடைய வீடு அழியும். அழியுமண்டா? அழியாதா? அழியும். அழியும் என்று சொன்னால் அழியும். ஆனால் செம்மையானவர்களுடைய கூடாரம் அது செழிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் பனைய போல் செழித்தோங்குவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்கள் எதை போல செழிச்சலுங்குவாங்க? பனைய போல் செழித்தோங்குவாங்க. யாரும் சொல்றாங்க போல, நான் பனைய ஓலையால தான் பள்ள திட்டுறது பிரதர். இந்த காலத்துலாம் சிக்னல், சன்லைட், சன்லைட்ல நான் ஒரு புலை விட்டா இவ்வளவு சந்தோஷம். உனக்கு நீ இப்படி சந்தோஷப்படுவன, நான் எவ்வளவு புலை விட்டுருவேன்? நீ சிரிக்கிற சிரிப்பை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்குது. நல்லா சிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொன்னேன். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் சிஸ்டர்.
கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். நம்ம எப்படி வாழணும், நம்ம அசையாம இருக்கணும், என்ன செய்யணும், அது ஞானத்தை போதிக்கிற ஆண்டவர் ஞானத்தை போதிக்கிறார். கொஞ்சம் பணம் வந்தோடனே, கொஞ்சம் பிசினஸ் ஆசீர்வச்சோடனே, கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்தோடனே, கொஞ்சம் ப்ரொமோஷன் வந்தோடனே, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் கூடனோடனே, நமக்கு அறியாமலே ஹிடன் ப்ரவுட், அதாவது இருதயத்துக்குள்ள வெளியால பார்த்தா ப்ரைஸ் லார்ட் பிரதர், ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். சில வெளிநாட்டுக்காராக்கள் வந்து காசுகளை தந்து காணிக்கைகளை தரக்குள்ள எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவங்களை திருப்பி அனுப்புறத. அல்லேலூயா. இந்த கணவர் வெளிநாட்டில் இருந்து வந்து, நீங்க நானும் சும்மா சொல்லலை, உண்மையை தான் சொல்றேன், வெளிநாட்டில் இருந்து வந்தா காணிக்க தருவாங்க, அப்படி தாரதை திருப்பி அனுப்புறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கே சிஸ்டர், எனக்குள்ள ஒரு சிரிப்பு. பக்கத்தில் இருக்கிற பிரதர்கிட்ட சொல்லுவேன், வெளிநாட்டுக்காராக்கள்லாம் பிச்சைக்காராக்கள், அதால தான் நான் திருப்பி கொடுக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம், இந்த பாஸ்டர்ஸ் இது வண்டி 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 பழகிட்டாங்க. பாருங்க, வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு அம்மா என்னட்ட கதைச்சா, ஏ ஒரு ஆண்டி என்னட்ட கதைக்கிறா, அவ சமீபத்தில் கனடாவில் இருந்து வந்த ஒரு ஆண்டி என்னோட கதைக்கிறா, அவங்களுக்கு வெளிநாட்டில் இந்தியன்ஸ் பாஸ்டர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய சர்ச்சால் கொஞ்சம் டொனேட் பண்ணுவோம், கொஞ்சம் ஆஃபரிங் கொடுப்போம், அப்படி கொடுத்து நல்ல வருமானம், நல்ல வருமானம் உங்களுக்குள்ளையும் இருக்கும், அப்படி ஒரு என்ன நல்ல வருமானம் அண்டு ஜோன் நல்ல வருமானம். ஹலோ, அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அருவறுப்பா இருந்தது. இந்தியன் பாஸ்டர்ஸ் அவங்க என்ன நோக்கத்தோட போனாங்கன்னு தெரியாது. சில பேர் நல்ல நோக்கத்தோட போகலாம், சில பேர் வருமானத்தோட போகலாம், ஆனால் மக்களுடைய அந்த கனடியன் மக்களுக்குள்ள வந்த அந்த பிக்சர் யூடியூப்ல பாக்குற நீ ஒழுங்கா கேளு, கனடால இருந்து பாக்குற நீ, தேவனுடைய மனிதர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல, அவர்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்கள், கனடா காசுக்கு கீழே இருக்கிறவங்க. தேவனுடைய ஊழியக்காரர்கள் யார் தெரியுமா, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். என்ன சொன்னாண்டி, நல்ல நல்ல வருமானம், நல்ல நாங்க கொடுத்து நல்லா கொடுத்து அனுப்புவோம், வெக்கம் இல்ல. அண்டைக்கு என்னுடைய உள்ள மறுவருத்தது தொலைசை, அண்டைக்கு என்னுடைய உள்ளம் வருத்தது அந்த பவுன்ஸை, அந்த வருஷம் எனக்கு வெறுப்புண்டானது. வெளிநாட்டு காசு அவனுக்கு தான் பெருசு, எங்களுக்கு இல்லை. உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுது என்று சொன்னாலே போதும், அவன் பிச்சைக்காரன் ஆயிடும். உங்களுக்கு தெரியுமா, எங்களை மாதிரி ஆக்கள் அப்படி ஒரு வார்த்தை பேசினாலே அவன் பிச்சைக்காரன் ஆயிடும். இந்த ஜூலியாட வேடிங்குக்கு அந்த அந்த அம்மாக்கள் அவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினைக்கிறேன், வேடியை நான் வச்சு முடிய ஒரு ஒஃபரிங் பெரிய எம்பளப்பில் கொண்டு தந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியா, ஆண்ட கொண்டு தந்தாங்க. நான் சார் ஐம் சாரி கொண்டு போக. லிசன், நாங்கள் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய மனிதர்கள் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, நீதிமான்கள் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. நீதிமான்களும் சரி, தேவனுடைய ஊழியக்காரர்களும் சரி, அவர்களுடைய வேர் எங்கே இருக்குது தெரியுமா, டாலர்ஸில் இல்லை, பவுண்டில் இல்லை, ஃப்ராங்கில் இல்லை, எண்ணத்தில் இருக்குது, எண்ணத்தில் இருக்குது, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி போடு. ஹல்லேலூயா. எதுமே சந்தோஷமா இருக்கிறீங்க, உண்மையாவா பிரதர், நீங்க திருப்பி அனுப்பினதா பிரதர், அதை கொஞ்சம் நான் கண்டிருந்தா எடுத்திருப்பேன்.
ஐயா டொலர்ஸை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போயலன்னு சொல்லல, பிராங்கை நோக்கி பார்க்கிறவர்கள், பவுனை நோக்கி பார்க்கிறவர்கள், யூரோவை நோக்கி பார்க்கிறவர்கள், எண்ணெயோ நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள் போக மாட்டார்கள் என்று சொல்லல, உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள், கிறிஸ்து இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள். நீதிமானுடைய வேர் ஏன் அசையாது தெரியுமா தம்பி? அங்கே வேர் எங்கேயோ நோக்கி பார்க்கிறது. அந்த சூரியன், நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி அந்த மரம், அந்த விருட்சம் அது பார்க்கிறபடியினாலே அந்த வேர் நல்லாகவே ஊன்றி அங்கே அசையாத மாதிரி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உமது முகம் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உமது முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நல்லபடியா சொல்ல, அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அசைய மாட்டே, ஏன் தெரியுமா? நீ கல்லு. அப்படியா? அப்ப நீ அசைய மாட்டா, ஏன்னா நீ நீதிமான். ஹல்லேலூயா. உன்னுடைய வேர் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நான் அசைய மாட்டேன். நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு நித்திய கீர்த்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கே நான் இப்போ ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அது ஏன் சொல்கிறேன்னா, அவையாவற்றின் நின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இயேசு மகாராஜா Yesu Maharaja Indanesha Irakathin Sigaram Ire Yesu Maharaja Indanesha Irakathin Sigaram Ire Yesu Maharaja Indanesha உன்னுடைய வேர் அசைக்கப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் வந்து நீரவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் வந்து நீரவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு முதலாவது நீரவரையும் செல்லுவதில்லை. What?
ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, அவனுடைய வேர் அவருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவனுடைய வேர் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உன்னதமானவர், உன்னதமான கண்மலை, உயர்ந்த கண்மலை. அவருக்குள் உன்னுடைய வேர், என்னுடைய வேர் அவருக்குள் இருக்கிறது. சோதனை வரலாம், வேதனை வரலாம், துன்பங்கள் வரலாம், பாவ சோதனைகள் வரலாம். Don't worry sister, don't worry brother, don't worry, cheer up. இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறபடியால் என்றைக்கும் நீ அசைக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டா. உன்னை கேவலம் ஆனலாம், உன்னை துஷ்பிரயோகம் பண்ணிருக்கலாம், உன்னை கெட்டவர்கள் என்று சொல்லியிருக்கலாம். Don't worry, forget that words, forget that words, forget that words, forget that words. Fear not, my child, my son, my daughter, fear not, fear not, fear not. I will be with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Fear not, fear not, fear not. எனக்கு விரோதமான ஒரு ஆவி, ஒரு ஒரு நாயின் ஆவி, ஒரு நாயின் ஆவி, ஒரு ஒரு பெரிய புல் டாக், பெரிய ஒரு பெரிய பெரிய நாய். ஆனா பாருங்க, அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த கனவுல எனக்கு விரோதமாக வந்து வந்த அந்த நாயை ஒரு டிஷ்யூ பேக்கில் போட்டு ஒரு ஆள் கட்டி எடுத்துட்டு போறார். அந்த நாயை பெரிய செயின் போட்டு கட்டி எடுப்பாங்க. போட்டு பார்த்தா பாருங்களேன், ரொட்வைலண்ட், அந்த புல்டாக்ஸ் அண்ட் பாக்ஸர் அண்ட் அலிசியேஷன் டாக்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய செயின் போட்டு இப்படி இழுத்துட்டு இழுத்துட்டு போவாங்க கடற்கரையில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியங்களை பார்க்கலாம், மென்டல் கேஸுகளை. அப்படி நான் இழுக்கி இவர் இழுப்பார், நான் இழுப்பார், இப்படி இழுக்கிறப்படி கயிறு இழுத்தல் போட்டி மாதிரி இப்படி 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 இழுத்துழுது. கொஞ்சம் நேரம் விடுவாங்க, கிடக்கிடக்கிடக்கண்டு உடம் திருப்பி இப்படி இப்படி இழுப்பாங்க. ஐயா, இதெல்லாம் சங்கிலியால் போட்டு இழுக்கிறேன். ஆனால் கனவுல கண்ட அந்த பயங்கரமான அந்த விச்க்ராப் டாக்கை ஒரு ஆள் வந்து, எனக்கு விரோதமாக வந்த அந்த டாகை என்ன செய்கிறேன், ஒரு ஆள் வந்து டிஷ்யூ பேக்கில் பொலித்தீன் பேக் தெரியுமா, பொலித்தீன் பேக் தெரியுமா, தெரியுமா உங்களுக்கு, நீங்களாம் கம்பெனி வச்சுருக்கிறீங்க, அந்த அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த 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 டிஷ்யூ பேக்கில் அந்த பொலித்தீன் பேக்கில் போட்டு இப்படி கட்டி எடுத்துகிட்டு சிம்பிளாக கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னையா தைரியம், என்ன தைரியம் எங்களுக்கு! எத்தனையோ பேர் எங்களுக்கு விரோதமா விச்க்ராஃப்ட் மந்திரங்கள் பிள்ளை சூனியங்கள் செய்தாலும் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சோதனை வராது என்று சொல்லல, சோதனைக்கு தப்பிக்கிற வழிய கத்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உடைஞ்ச பாத்திரம் பிரதர், எல்லாரும் உடைச்சுட்டாங்க பிரதர், புருஷனுக்கு வாய் காட்டி மூக்கு உடைஞ்சிட்டு பிரதர், அது உன்னுடைய
குருச்சனுக்கு வாய் காட்ட சொல்லி யாரு சொன்ன? மூக்குடையும் வாய் காட்டாம உடஞ்சிட்டு பிரதர். அல்லேலூயா, இப்போதான் நீ தேவனுடைய பிள்ளை. உன்ன மாதிரி ஆக்களுக்கு தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். உடைந்த பாத்திரம் நீரவரையும் உடைந்த பாத்திரம் உயர்த்தி வாய்களை விரிவாய் திறந்து ஜெபிங்க. Thank you Lord. Rebala hatana ma shandara. Rebala hadula halama la udule me alash malata. Rebala hukara ma la udire yalanta la gash malata. In andavar Yesu Christuvin naamathina. Yehova devane neer kodutha inda pullaye ummude parisutha valadu karathile thare. Inda pullaye neer aashirvadikkumbadiyaga naan jebikk. Thank you Lord. Thank you Lord. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று உம்முடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் இந்த பிள்ளையை நீ நிறைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், ஆலோசனையை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் இந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளையை ஆண்டவரே உம்முடைய கையிலே நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன், கொடுக்கிறேன், டெடிகேட் பண்ணுகிறேன். இந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே போதும் ராஜா, பாவத்தை விட்டு விலகிடுவான். ஞானம் இவனுக்கு கிடைச்சு, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவியானவர், ஆண்டவரே நீர் இவனுக்கு அருள் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தயவு செய்து இந்த பிள்ளையை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்த தீமையும் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பேரண்ட்ஸ், இந்த பிள்ளைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே போதிக்கும்படிக்கு கர்த்தர் இவர்களுக்கு கிருபை செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் யெகோவா தேவன். ஆமென்.
யாவரும் சேர்ந்து சங்கீதம் 103 அதிகாரத்தை வாசிக்க போறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறார். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிமுடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆமேன். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீரென்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும்
பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41-10 மூன்றாம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father, Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, Third Cross, Thissaveera Singham Square, Batticloam, Sri Lanka. Mema Deva Panivideya, Oba Hamata Aashirwadayak Uwayai, Apa Viswasa Karannena. Oba Obage ගැලවුම් කරුවසයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මාව ඔබ වෙත පැමිණෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ
යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමෙන්. ඔබ අපහා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 තුන්වෙනි හරස් වීදියේ තිසවීරසිංහම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව